வணக்கம், நான் மாரிமுத்து. தமிழ்நாட்டில் ஆர்டிஐ ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா? அப்படி அப்ளை பண்ணும்போது சில சந்தேகங்கள் நம்ம வரும். ஸ்டாம்ப் ஒட்டணுமா ஒட்டக்கூடாதா, எவ்வளோ பே பண்ணணும், இந்த மாதிரி மக்கள் அடிக்கடி கேட்ட கேள்விகளையும் அதுக்கான பதில்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்டிஐ வெப்சைட் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்பப்பில் ஒரு மெசேஜ் வரும். தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழான மனுக்கள் மற்றும் முதல் மேல்முறையீட்டு மனுக்களை இணைய வழியில் தாக்கல் செய்வதற்கான இந்த வலைதளம் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைக்கு மேற்படி மனுக்கள் மற்றும் முதல் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான பரிச்சார முறையில் அனுமதிக்கப்படுகிறது என இதன் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. எனவே சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சம்பந்தப்பட்ட மனுக்களை மட்டும், அது தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்களை மட்டும் இந்த வலைதளம் மூலம் இணைய வழியாக தாக்கல் செய்யுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வேறு எந்த பொது அதிகார அமைப்பிற்குமான தகவல் பெறும் உரிமை சட்ட மனுக்கள், முதல் மேல்முறையீட்டு மனுக்கள் இந்த வலைதளத்தின் மூலமாக தற்போது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏதேனும் வலைதளத்தின் மூலமாக தாக்கல் செய்யப்பட்டால் அவை ஆரம்ப கட்ட நிலையிலேயே நிராகரிக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அதாவது சென்னை தலைமைச் செயலகத்தில் சம்பந்தமான கேள்விகள் மட்டும்தான் இந்த பகுதியை நம்ம கேட்க முடியும். ஏன்னா டெஸ்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போடக்கூடாதா ஆன்லைனில் போடாதான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதுதான் அதுக்கான பதில். மேனுவலாக எப்படி ஆர்டிஐ போகிறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் பாருங்கள். நம்ம நண்பர் தீனா அவர்கள் தெரியுமா.com அப்படின்ற வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காரு. இதில் அதிகமாக வேலைவாய்ப்பு செய்திகள், கவர்மெண்ட்டில் ஏதாவது ஸ்கீம் விடுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அழகு குறிப்புகள், ஆன்மீகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டைம் கொடுமையாக பாருங்கள், தமிழ் வெப்சைட் தான். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் நிறைய விஷயங்கள் தேர்றவராக இருந்தால் ஒரே இடத்துல உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். சரி, மக்கள் அடிக்கடி கேட்ட கேள்விகள் சிலவற்றை பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை பயன்படுத்தி நான் எந்த துறையிடம் தகவலை பெற முடியும்னு கேட்டிருக்காங்க. அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளிடம் நாம் தகவலை பெறலாம். ஆர்டிஐ மனு எழுத லெட்டர் ஃபார்மேட் என்னன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் நிறைய விட சொல்லிகிட்டே வரேன், இதுக்குன்னு எந்த ஃபார்மேட்டும் கிடையாது. அனுப்புனர், பெறுனர், பொருள், ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து போட போகிறீங்க. இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்குன்னு தனி ஃபார்மேட் கிடையாது. ஆர்டிஐ லெட்டர் போடுறோம் அப்படின்னா நம்ம எத்தனை பக்கம் வேணால் எழுதலாம். ஆனால் ஆன்லைனில் ஃபில் பண்ணும்போது 3000 எழுத்துக்கு மேலே நம்ம டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம சொல்ல வந்த விஷயத்தை க்ளீனாக சொல்லிடணும். அப்படி 3000 எழுத்துக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் எப்பயும் ஒரு லெட்டர் எழுதி அதோட PDF வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதில் அப்லோட் பண்ணிடலாம். ஆர்டிஐ மனுவிற்கான கட்டணம் எப்படி செலுத்துறதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் வறுமை கோட்டு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை, அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். மற்றவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைனில் ஆர்டிஐ அப்ளை பண்ணால் ஏதாவது ரிசிப்ட் கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. ரிசிப்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்று வரும், அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்கலாம். இல்லை மேல்முறையீடு பண்ணால் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்படும். முதல் மேல்முறையீடு நான் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சப்மிட் ஃபர்ஸ்ட் அப்பீல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு என்ன கம்ப்ளைண்ட்டோ அதை நீங்கள் போடலாம். ஒருவேளை எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னா எங்களுக்கு தெரிவிக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக தெரிவிக்கப்படும். ஜெராக்ஸ் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான கட்டணம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெசேஜோ இல்லை மெயிலோ வந்து உங்களுக்கு வரும். அதிக பேர் அடிக்கடி கேட்குற கேள்வி தான், நான் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணுமான்னு கேட்குறாங்க. எதுவுமே கிடையாது. சரி, ஆர்டிஐ பற்றி எனக்கு ஏதாவது கேள்வி இருக்குது, இல்லை ஏதோ கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா யாரை நான் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் போதும். rtai@tn.gov.in. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், யாருக்கு தேவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவலை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.